பாஜகவினர் தொடர்ந்து தன்னை மிரட்டி வருவதாக பியூஷ் மானுஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பாஜகவினரால் தாக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து விவாதம் நடத்துவதற்கு பாஜக அலுவலகத்துக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜகவினர் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கியதாகவும், செருப்பு மாலை அணிவித்து அவமானப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். தாக்குதல் நடத்திய பாஜகவினர் செல்போனையும் பறித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். பாஜகவினர் தொடர்ந்து தன்னை மிரட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 100% வேலைவாய்ப்புடன் கூடிய ஒரு வருட பட்டை படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 31 தேதியுடன் முடிவடைகிறது. குறைந்த இடங்களே உள்ளன, வாய்ப்புக்கு முந்துங்கள்.